எனக்கு இந்த பிக்பாஸ் வந்துட்டு இவங்க வேகமாக வந்துட்டு பேன் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிக்பாஸ்ங்கிறது வந்துட்டு வெளியில் இருக்க உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களையும் வந்துட்டு குறிக்கிறது தான் பிக்பாஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த பிக்பாஸ் வந்துட்டு பிக் பிரதரோட ஒரு காப்பி தான் பிக்பாஸ்ங்கிறது. பிக் பிரதருங்கிறதே பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு கவனிக்கிறதுக்கு வந்துட்டு ஆள் போட்டுக்கிட்டு இருக்கும்போதுங்கிறக்காக கேமராலாம் வச்சு கண்காணிச்சுக்கிட்டு அதை சொல்கிறத வந்துட்டு கேட்கணுங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதோட இதுதான் வந்துட்டு பிக் பிரதர். அதோட ஒரு காப்பி தான் வந்துட்டு பிக் பாஸ். இந்த பிக் பாஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டும் அந்த நாட்டு மக்களையும் தான் குறிக்கிது. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க வாழ்றதுக்கு எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒழுங்காக வாழ்றாங்களா, அவங்க வந்துட்டு யாரை ஏமாற்றி வாழ்றாங்களா, என்ன அவங்க வாழ்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்கிறது தான். அதாவது நம்மளை வந்துட்டு தான் பிரதிபலிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மக்களை தான் அது பிரதிபலிக்குது. அப்படின்னா எப்படி வந்துட்டு நேற்று ஒரு பிரச்சனை பார்த்துருப்பீங்க, அமுதவாணனும் அசிமும் வந்துட்டு சண்டை போட்டது. அதில் வந்து அமுதவாணம் மேலே தான் தப்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமுதவாணன் வந்துட்டு கதிரவனை வந்துட்டு கை கட்டி போட்டிருக்கும்போது கதிரவனை வந்துட்டு தப்பிக்க பார்ப்பாரு. அப்போது காலுக்குள்ள காலை விட்டு அப்படியே முகம் அடிக்கிற மாதிரி அப்படியே கவுத்தி தடுக்கிறேங்கிற பேரில் கவுத்தி மேலே காலை முட்டியை வச்சு அமுக்கிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. இது வந்துட்டு அவருக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பாதிப்பாக இருந்திருக்கும். உடம்புல எங்கே அடிபட்டு இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு இருந்திருக்கும். ஏன்னா கை கட்டி இருக்குது, கையை ஊண்டிட்டு விழுக முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் ரொம்ப ஃபோர்ஸாக மல்லிக்கிட்டாரு. அமுதவாணன் கேட்டால் கையை நான் இப்படி பிடிச்சிருந்தேன் அப்படி பிடிச்சிருந்தேன்னு இது பேசி இருந்தாப்புல, ஆனால் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாகவே இது பண்ணார், முட்டியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு இருந்தார். அதோட தான் அந்த பையனுக்கு வழி தாங்காமல் ரெண்டாவது வந்துட்டு அது ஒரு தப்பாக தெரியுதுங்கிறதுனால தான் வந்துட்டு அவன் கோபத்தில் தான் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு இது வந்துட்டு நீங்க டேக்லிங் பண்ணிடுறீங்க, மல்லு கட்டிக்கிட்டீங்க, இது சரிபடாது, நீங்க வந்துட்டு கேமா வந்துட்டு விளையாடுற மாதிரி இல்லை, மல்லு கட்டுறீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாரு. ஒன்னும் இல்லை, நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு தடுக்கிறதுக்காக தான் இது பண்ணேன், பொண்ணுங்கன்னா நீ ஈஸியாக இது பண்ணிடுவேன், அதனாலதான் உன்னை நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போம்போது இடையில வந்துட்டு ரொம்ப பொறுக்க முடியாம கதிரவன் வந்துட்டு கேப்பாப்புல, அப்ப இது வந்துட்டு சண்டை போட்டும் விளையாடலாங்கிற மாதிரியா இது, அப்போ இது வந்துட்டு சண்டையும் போடலாம் அப்படித்தானே இந்த கேம் அப்படின்னு இவர் பண்ணினதான் சொல்லுவாரு. சண்டை தானே போட்டீங்க அப்படிங்கறதான் அந்த பையன் வந்துட்டு கேட்பான். வேற யார்ட்டே கேட்பான், மணிட்டே குயின்சிட்டே யார்ட்டே கேட்பாப்புலாம். அப்போம்போது இவர் என்ன பண்ணுவார்னா, இவரோட தப்பை மறைக்கிறதுக்காக அப்போ அந்த பையனை தூண்டி விட்டு எதனா ஒன்று வாக்குவாதம் பண்ணி ப்ரொமோவில் வந்துடலாம், ரெண்டாவது வந்துட்டு டிஆர்பி ஏற்றிடலாம், அந்த தலைவனை உள்ளே வச்சுப்பாங்கிறதுக்காக வந்துட்டு அந்த பையனுக்கு ட்ரிகர் பண்ணி விடணும், இது பண்ணணுங்கிறக்காக தலைவன் வந்துட்டு அப்போ வா அடி வா அடி வா அடின்னு அந்த வாயை வச்சுக்கிட்டு பக்கத்தில் போயிட்டு பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் பண்ணி வெறியேற்றினாப்புல. அந்த பையன் வந்துட்டு விவரம், அவன் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நடந்த பிக்பாஸ் எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பான் போல் இருக்குது. அவன் அந்த பையனை பார்த்தாலே தெரியுது, டாக்டர் வந்து வெளியில் ப்ரொஃபஸர் கேட்டப்போ போட்டு உள்ள வர்றான். ரெண்டாவது வந்துட்டு பழைய பிக்பாஸில் வந்துட்டு யார் யாரெல்லாம் அமைதியாக மெச்சர் சாப்பிட்டு இருந்தாங்களோ அந்த ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருக்கான். கவின் என்ன பண்ணாப்புல, ராஜு என்ன பண்ணாப்புலங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு கவின் முகின் இவங்க பண்ண அந்த பிக்பாஸில் உள்ள சீசன் அப்படிலாம் படித்து வச்சுட்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு அதையே பண்ணிட்டே கிடக்கிறான். இந்த ஆள் வந்துட்டு அவங்ககிட்ட போய் இது பண்ணா அவன் மைண்டுக்குள்ளேயே வந்துட்டு அப்படியே அடங்கிக்கிட்டான். அடங்கிட்ட வந்துட்டு வந்துட்டு மல்லுக்கட்ட முடியல. இடையில பார்த்தா தலைவன் வந்துட்டாப்புல, நீ என்ன ப்ரோமோ கண்டென்ட் கொடுக்குறது, இப்போ பாரு நான் உனி ட்ரிகர் பண்ணி நான் எப்படி ப்ரோமோ கண்டென்ட்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிம் டவக்குனு உள்ள நுழைஞ்சிட்டு ஃப்ரெண்டை பாதுகாக்கிற மாதிரி சீனை போட்டு தலைவன் உள்ள நுழைஞ்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டாப்புல. வா அடி என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட சண்டை போடுறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதாவது சண்டை போடுறவங்கன்னா எப்படின்னா வம்புழுக்கிறவங்க, வம்புழுக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இந்த நெத்தியில் தட்டி விட்டு நெஞ்சில் கையை வச்சு ஷோல்டரில் கையை வச்சு தள்ளி விட்டு வா அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. முகத்தை தள்ளி விட்டுலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி வம்புழுக்க ட்ரை பண்ணாப்புல. அது முடியலன்னா வாடா அடி அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. எப்படியும் அடிச்சிருவாப்புல, நம்ம வந்துட்டு பேர் வாங்கிடலாம்ங்கிறதுக்காக அந்த அடி வந்துட்டு முத அடி அந்த ஆள் அடியாக தான் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப தூண்டி விட பார்த்தாப்புல. இந்த ஆளுக்கும் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு நம்ம பண்ணி தான் நம்மள்கிட்ட பண்ணுறாங்க. முகத்தை முகத்தை அங்கிட்டு மாற்றிட்டு இருந்த உடனே முகத்தில் கையை வச்சு தள்ளி விட்ட உடனே அதை பாயிண்ட் அப்படிச்சிட்டாப்புல. என்ன ஜீம் கையை வைக்கிற அடிக்கிற அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு பிடிச்சிக்கிட்டாப்புல. இப்படி வச்சு திருப்புறாப்புல, இப்படி வச்சு திருப்புறாப்புலன்னு தலைவன் ஒரு வேலை பார்ப்பாங்க. அசிமா இருக்கட்டும், தனலட்சுமியா இருக்கட்டும், அமுதவாணனா இருக்கட்டும், மைனாவா இருக்கட்டும், மணிகண்டனா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பழக்கம் இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம், தான் மேல இருக்க தப்ப வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை மறைக்கிறதுக்கு மேலும் 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 ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்துட்டு ரெண்டு பேருமே பண்ணாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு தப்புங்கிறத உணர்ந்த மாதிரிலாம் காட்டிக்க மாட்டாங்க. தப்பு நான் வந்து நான் என் மேலதான் தப்பு இருக்குதுங்கிறதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு அதை மறைக்கிறதுக்காக ஒரு ஒரு வேலை பார்த்தாங்க. அதை வந்துட்டு அமுதவாணன் என்ன பண்ணாப்புலன்னா இந்த வார்த்தையவே சொல்லிக்கிட்டு விக்ரமன்ட்ட போயிட்டு முகத்துல கையை வச்சு தள்ளி விட்டாப்புல. அந்த ஆள் என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்கன்னா, இல்லை நான் மட்டும் சொல்லி காட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுற ஆள் வந்துட்டு அசீம் பண்ணதை காட்டிலும் ஃபோர்ஸாக பண்ணிட்டாப்புல. அதுதான் உண்மை. அசீமை வந்துட்டு தூண்டி விடுறதுக்காக பண்ணது, வேற இந்த ஆள் சொல்லி காட்டுறேங்கிற பேரில் ஃபோர்ஸாக பண்ணி விட்டாப்புல.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இவர் ஃபோர்ஸா பண்ணது ஒண்ணு, ஏற்கனவே வந்துட்டு விக்ரமனுக்கு வந்துட்டு அசிம் பண்றது எல்லாமே தப்பா தெரியுது, தப்பு தான் தப்பு பண்றது தப்பா தான் தெரியுது. அது வந்துட்டு ஓவர் டோசேஜ் ஆன மாதிரியாவே இருந்தாப்ல. இவர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தப்பாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சாரு, இப்போ வந்துட்டு அடிக்கிறதுக்கு கை ஒங்கல ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாப்ல. அசிம் வந்துட்டு என்னன்னா இதை மறைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அடிப்பேன்னு சொன்னார்லடா உன்னைய அப்படிங்கிற மாதிரி உளர கிளம்பிட்டாப்ல. உன்னைய அடிப்பேன்னு சொன்னார்ல அப்படின்னு, அதாவது வா அடி வா அடின்னு சொன்னது இவருக்கும் தெரிஞ்சுதான் வந்துட்டு வா அடி என்ன அடின்னு தான் சொல்லிட்டு வந்தாப்ல. ஆனா இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடுச்சு, பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவரமா தெரிஞ்சுக்கிட்டு இவர் மாத்திட்டாப்ல. அடிப்பேன்னு சொன்னார்ல, நீ அடிப்பேன்னு சொல்ற எங்க என்ன அடி அப்படி இப்படின்னு இது பண்ணாப்ல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன அசிம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு அப்படியே இது பண்ணாப்ல. அப்புறம் இந்த ஆள் நைஸா போயிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம மேல இருக்க தப்பு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக வந்துட்டு பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க நான் வந்துட்டு வெளியில போயிடலான் இருக்கேன், எல்லாருமே இது என் மேல வந்துட்டு இதா இருக்காங்க. உண்மைதான் நீங்க தப்பு பண்ற உன்னை வந்துட்டு ஒரு சில அதாவது ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு கரெக்டா இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு நீ தப்பு பண்றேங்கிறத சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு இதை சாக்க வச்சு தலைவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு பார்த்தாப்புல, பிக் பாஸ் நீ கூப்பிடுங்க நான் வந்துட்டு வெளியில போயிடறேன். ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, கை வச்சாச்சு இது பண்ணியாச்சு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகுதுன்னா நம்மளை வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க, அதுக்கு நம்மளாவே போன மாதிரி போயிடலாம், அது வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னொரு ஒரு ஒரு விஷயமும் இருக்குது. கன்க்ளூஷன் உள்ள வந்துட்டு இங்கே இவங்களுக்கு வந்துட்டு சோர்ஸ் இருக்க மாதிரியே வெளியில் வந்துட்டு ஃபீல் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா தனலட்சுமி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்துட்டு பேசியிருப்பாங்க, அதில் பிஆர்ஓன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு தெரியுதோங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அது உண்மைதாங்கிற மாதிரி எனக்கும் வந்துட்டு ஃபீல், எனக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபீல் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த பொண்ணு இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பேசின பேர் இருக்கட்டும், இந்த பொண்ணு மேலே வந்துட்டு வெளியில் பிரச்சனை போகுதுங்கிறது தெரிஞ்ச பேர் இருக்கட்டும், எனக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு போகணும் பிக் பாஸ் அப்படின்னு கரெக்டாக அந்த டேட்லேயே அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும். அப்புறம் காலில் விழுகும், என்னை அனுப்பிடாதீங்கன்னு சும்மா செல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம், அனுப்பிடுங்க பிக் பாஸ் கண்டிப்பாக என்னை அனுப்பிடுங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்க. அப்புறமே வந்துட்டு இல்லை நான் சும்மா சென்னை இப்படி தான் நான் விளையாடிட்டு இருப்பேன் அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படிங்கும். நம்மளுக்கு பார்க்கும்போதுலாம் யார் மணி பாம்பு மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம தலைமை அசிம் அவர் வந்துட்டு இடையில பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தார். அதில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரு ஓவர் ஹைப்பாக ப்ரெஷராக சாப்பிடாம கொள்ளாமல் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு கத்திக்கிட்டு இருந்தாலும் சரி ப்ரெஷர் ஆகிருச்சுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு சாப்பிடாத நேரத்தில் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஹையாக வந்துட்டு இது பண்ணுறது ப்ரெஷர் ஆகி இது பண்ணிடுவாங்க. அது வந்துட்டு நிஜமாகவும் இருக்கலாம், இன்னொன்று வந்துட்டு அது ஸ்டாட்டிக்ஸ்டாகவும் இருக்கலாம், ஒரு யுக்தியாக கூட அவர் பயன்படுத்திக்கலாம் உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு தகவல் பரிமாற்றம்லாம் எப்படி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா உள்ளே வந்துட்டு கன்ஃபெஷன் ரூம் இது மெடிக்கல் ரூம் வழியாக தான் இவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, சோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரூமுக்கு போகிறத வந்துட்டு அதிகப்படியாக காட்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு உண்மையாக இருக்க மாதிரி காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெடிக்கல் ரூமில் இதுவரை பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கிறத கூட காட்ட மாட்டாங்க, மெடிக்கல் ரூமே காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க சைடு வந்துட்டு தப்பு இல்லைங்கிறத காட்டுற மாதிரி ரெண்டு பேர் நிற்கிறத காட்டியிருப்பாங்க. ரெண்டு பேர் அங்கே வந்துட்டு ஒருத்தர் ஸ்பெக்ஸ் போட்டு இன்னொருத்தர் வந்துட்டு மறைஞ்ச மாதிரி இருப்பார், ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி காட்டியிருந்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் என்னையுமே காமிச்சதே கிடையாது, இது காட்டணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த தடவை வந்துட்டு அவங்க வந்துட்டு உண்மையாக இருக்குங்கிற மாதிரி காட்டணுங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ரெண்டாவது அவருக்கு வந்துட்டு அவர் கிடந்த நிலைமையை பார்த்தோம்னா அவரால் வந்துட்டு எதுவுமே பெர்ஃபார்மே பண்ண முடியாது. ஆனால் வெளியில் வந்துட்டு ட்ரிப்ஸ் இதெல்லாம் ஏற்றி வந்த மாதிரி கையில் இது பண்ணியிருந்தப்பல டக்குன்னு வந்துட்டு வந்துட்டு குளத்தில் இருக்க பூவெல்லாம் வந்துட்டு திருடிட்டு அதை வந்துட்டு கொண்டு போய் ஸ்மோக்கிங் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாப்ல. அதாவது முடியாமல் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலையும் பார்த்துட்டாப்புல, இது எப்படி இருக்குது, ரெண்டாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணி இதை வச்சு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு மக்களை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக ஒன்று பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஒன்று இது பண்ணிட்டாப்புல. அதாவது என்னென்னா இதனால் நீ வெளியில் போக மாட்டேங்கிற மாதிரி உள்ளேருந்து ஏதோ தகவல் வந்துட்ட மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவாங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு குறும்படம் போடுவாங்க, இதில் பார்த்துக்கலாம் அதில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அசிமே வந்துட்டு குறும்படம் போடுங்க. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை வந்துட்டு இடையில ஒன்று வந்திருக்கும், பிக் பாஸ் வந்துட்டு இருக்காரா இல்லைங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அசிம் கிட்ட வந்துட்டு ராம் வந்துட்டு ஒரு தடவை கேட்பாப்புல, பாஸ் என்ன சொன்னாருங்க மாதிரி ஏதோ ஒன்று கேட்கும்போது வெளியே போயிருக்காரா பாஸ் அப்படின்னு தான் கேட்பாப்புல. யாரு ராம்? அதுக்கு வந்துட்டு இல்லை இல்லை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க, கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம தனலட்சுமியாக இருக்கட்டும், நம்ம இவராக இருக்கட்டும், அசிமா இருக்கட்டும், உள்ள வந்துட்டு
யாருக்குமே மரியாதை கொடுக்கல. அதாவது இவங்களில் பாதி பேரை பார்த்தீங்கனாலே தெரியும், வெளியில் வந்துட்டு ஏற்கனவே நடந்த பிக்பாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இவங்ககிட்ட இருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அசீம் வந்துட்டு பாலா, அப்புறம் முன்னாடி இருந்தவங்க நிறைய பேரோட கேரக்டர் வந்துட்டு இந்த கேரக்டர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுவோம், ரெண்டாவது வந்துட்டு நம்ம தப்பா போட்டுடறேன், நான் கண்டன் கொடுக்குறேன், இந்த மாதிரி கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு பைசா வந்துட்டு இந்த அளவுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியே பண்ண மாதிரி இருக்கும் ஒன்று. ரெண்டாவது நம்ம மைனாவுக்கு, மைனாவை பார்த்தீங்கன்னா மைனாவும் அந்த பையன் பேர் வந்து மணிகண்டனும் சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் ஆப்வியஸாக வந்துட்டு பிரியங்கா, அப்புறம் அந்த பையன் அது யார், ஒருத்தன் வளர்ந்த ஒரு பையன் வந்து தப்பில் அந்த பையனோட பிரதிபலிப்பு, அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அது வந்துட்டு காட்டுற மாதிரி, ரெண்டாவது வந்துட்டு காமெடி பண்ணுறங்கிற பேரில் கையோ கொடுமை, அது ஒரு பெரிய கொடுமை அதோட அந்த தாக்கம். ரெண்டாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு யாரையுமே உள்ளே அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆளெல்லாம் இதுவரை அனுப்பினது கிடையாது. எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்திருக்கும், ஏன்னா ஒயில்ட் கார்டில் அனுப்பியிருக்கலாம், ஒயில்ட் கார்டில் அனுப்பவே இல்லை, இல்லைன்னா அனுப்பும்போது சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் அனுப்பியிருக்கலாம். அப்படி இல்லாமல் இவங்களை மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷனில் மேடமை மட்டும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ரெண்டாவது இதில் அனுப்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி டீமு கிட்ட வந்துட்டு எதுவும் சொல்லி அனுப்பியிருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கலாம், ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் சீசன் ஒன்லேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம், வெளியில் ஒரு ஆளை யாராச்சும் வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்களா அவங்கள உள்ள தூக்கி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் ஜூலியை பார்த்துக்கலாம், ஜூலி என்ன பண்ணிச்சு மாட்டுக்காக குரல் கொடுக்குறேங்கிற பேரில் பிஜேபி வச்சு செஞ்சிச்சு, உள்ளே வந்த உடனே ஆர்த்தியும் காயத்ரியும் வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு அப்படி பேசுவேன் வைப்ப அப்படின்னு சொல்லி இது பண்ணி அது வந்துட்டு அந்த டயத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சின்ன பொண்ணு, அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த டயத்தில் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு 21-22 வயசுக்குள்ள தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் வந்துட்டு அது வந்துட்டு பயத்தில் இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க நம்ம வந்துட்டு தனியாக இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களெல்லாம் பார்த்த எக்ஸைட்மெண்ட் வேறு, ரெண்டாவது வந்துட்டு இவங்க கூடலாம் நம்ம இருக்கோங்கிற ஒரு சந்தோஷம், நம்மளும் வந்துட்டு வெளியில் தெரிய போகிறோங்கிறது, ரெண்டாவது இவங்ககிட்ட நல்லா தான் நடந்துக்கணுங்கிறக்காகலாம் நிறைய பொய்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஏஜ் மெச்சூரிட்டி, ரெண்டாவது வந்துட்டு எல்லாருக்கிட்டே வந்துட்டு அமைதியாக இது பண்ணி அவங்க யார்கிட்டலாம் பிரச்சனையாச்சோ அவங்ககிட்டே வந்துட்டு சமாதானமாகி தன்னை வந்துட்டு இப்போ நல்லா சைன் பண்ணிக்கிட்டு வருது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஓவராலாக சொல்கிறேன், பிஜேபிக்கு பிரச்சனை பண்ணதுனால அவங்களுக்கு அவனை வந்து அந்த இதை வந்துட்டு வச்சு செஞ்சாச்சு. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈவன் இந்த பையன் அது யார் ஓப்பன் பண்ணான் அந்த பையனை வந்துட்டு தூக்கிட்டு வந்து வச்சு செஞ்சாங்க, அந்த பையனை முடிஞ்ச வரையும் அசிங்கப்படுத்தினாங்க, நல்லாவே கேவல கேவலமாக படுத்துனாங்க, அந்த பையனை வந்துட்டு சிலைக்காம அதுக்கு ஒருத்தான ஆளுங்கிறத காட்டிக்கிட்டே இருந்தாப்புல. அதே மாதிரி தான் நம்ம விக்ரமனையும் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க, விக்ரமனை ஏன் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்கங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது. தலைவன் வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு கட்சி சார்ந்தவராக இருக்கார், விசிகேங்கிற ஒரு கட்சி சார்ந்தவனாக இருக்காப்புல. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜான்லிஸாக இருக்கும்போது நம்ம திரௌபதி டைரக்டரை மோகன்ஜி படத்தை வந்துட்டு விமர்சித்து இதெல்லாம் நிறையா பிரச்சனைலாம் கான்ட்ரவர்சிலாம் போய் அந்த ஆள் வந்துட்டு அந்த டேரக்டர் வந்துட்டு நிறைய பிரச்சனைலாம் பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணி பண்ணி அந்த டேரக்டர்னால நிறைய ஃபேஸ் பண்ணிட்டாரு. அதனாலேயே வந்துட்டு ஃபேமிலிக்கு வந்துட்டு த்ரெட்னிங் வருது அது இதுன்னு வந்த உடனே பார்த்தாப்புல, சரி நீ வந்துட்டு அங்கே நீ வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு பண்ணுற, ரெண்டாவது வந்துட்டு அவங்கள காரணம் சொல்லி தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் அங்கே போய் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் விசிகே கட்சியிலே போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ரெண்டாவது வந்துட்டு இவரை வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து அரசியல் இதாக கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏன்னா நீங்கள் வந்த அன்னைக்கு நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கலாம், இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு சொல்லணும்னா நம்ம அசீமா இருக்கட்டும், அமுதவாணனாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், மைனாவாக இருக்கட்டும், ஒரு டார்கெட்டுவாக அவர்கிட்டே போய் அவர் வந்துட்டு டார்கெட் பண்ணி பண்ணதை வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. இப்போ வரைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமுதவாணன் வந்துட்டு அப்பப்போ நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், அப்பப்போ வந்துட்டு அவரை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இதெல்லாம் நல்லாவே தெரியும். அசீமும் சரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் வந்துட்டு மைனா வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா மைனா என்னென்னா அப்படியே கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இப்போ அவர்கிட்ட வந்துட்டு வெளியில் வந்துட்டு நல்ல பேர் வருதுங்கிற மாதிரி வந்துட்டு உள்ளே கொஞ்ச நாள் வந்துட்டு நட்பு பாராட்டலாங்கிற மாதிரி கொஞ்சம் நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கு. மணிகண்டன்கிட்ட வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு பட்டு படாத மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க போல், அதனால் வந்துட்டு அவர் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா இவ்வளோ தப்பு பண்ண தனலட்சுமியாக இருக்கட்டும், அசீமா இருக்கட்டும், அமுதவாணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க, இவங்களை வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குது. அதாவது பிடிச்சிருக்குன்னா என்ன ரீசனுக்கு பிடிச்சிருக்குங்கிறது தான் ஹைலைட்டு. தப்பு பண்ணுறதுக்காக பிடிச்சிருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து, அப்போது ஒரு தப்பை வந்துட்டு ரசிக்கிற மனநிலைமைக்கு நம்ம போயிட்டோமா அப்படிங்கிற ஒன்று. இதை விட மெயினாக செவினா இருக்கட்டும், விக்ரமனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கரெக்டாக தான் நடந்துக்கிறாங்க, இவங்க வந்துட்டு இவங்க மேலே தப்பு இல்லைங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச போதெல்லாம் வந்துட்டு ஆதரவு கொடுக்க மாறுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சொன்னால் தான் எனக்கு வந்துட்டு சாக்காயிருச்சு. எனக்கு வந்துட்டு நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோங்கிறக்காக தான் ஒரு சந்தேகம் தான், அதனால தான் நான் கேட்டேன். ஒரு 10 பேருக்கு மேலே கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆனால் இப்படிலாம் இருக்காதீங்க தயவு செஞ்சு. அவர் வந்துட்டு விசிகே கட்சியை சேர்ந்தவரா, அவர் வந்துட்டு மோகன்ஜி வந்துட்டு இதாக பேசிட்டாப்பிலையா, அதனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு
என்னடா பேசுறீங்க, அப்ப அசீமுக்கு எப்பறம் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா, அவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், அவர் வந்துட்டு நல்லா சண்டை போடுறாரு. நீ கட்சியை பேசினதை காட்டிலும் நீ இப்போ ஒரு வார்த்தை சொன்னப்பாரு, அவர் நல்லா சண்டை போடுறாரு அப்படின்னு. அப்ப நீ என்ன மாதிரி மனநிலைமைக்கு நீ மாறிட்ட? இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா? ஒருத்தர் சண்டை போடுறதை பார்த்து ரசிக்கிற நீ மனநிலைமைக்கு உன்னை கொண்டு வந்துட்டாங்க, நீ அதுக்கு வந்திருக்க பாரு. அதாவது ஒரு வெளியில நடக்கிற மக்களோட பிரதிபலிப்பு தான் உள்ளங்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல சண்டை போட்டா உனக்கு பிடிச்சிருக்குதா? அது நல்லா இருக்குதா? ரெண்டாவது வந்துட்டு ஒரு கட்சி வந்துட்டு என்ன கட்சி, அது வந்துட்டு என்னன்னு தெரியாம தான் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு டிஎம்கேனா என்னன்னு தெரியல, ஏடிஎம்கேனா என்னன்னு தெரியல, பிஜேபினா என்னன்னு தெரியல, காங்கிரஸ்னா என்னன்னு தெரியல, விசிகேனா என்னன்னு தெரியல, பிஎம்கேனா என்னன்னு தெரியல, என்டிகேனா என்னன்னு தெரியல, எது வந்துட்டு ஜாதி சார்ந்த கட்சின்னு தெரியல, எது மத சார்ந்த கட்சின்னு தெரியல, எது வந்துட்டு மொழி சார்ந்த கட்சின்னு தெரியல, எது வந்துட்டு மக்களுக்கான கட்சின்னு தெரியல, எதுவுமே தெரியல. புத்தாம் புதுவா வீட்டில் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என் சர்க்கம்டன்ஸ்ல தயவு செஞ்சு வார்த்தைக்கு வார்த்தை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, படிடா படமா, படிடா நல்லா படிடா. அதுக்கு ரீசன் வந்துட்டு என்னன்னா, புக்கு படிக்கிறது மட்டும் கிடையாது, வெளியில வந்துட்டு எல்லாத்தையும் படிக்கணும். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, 18 வயசுக்கு முன்னாடி வரைய உங்க அப்பா அம்மா சொல்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, ஏன்னா அந்த ஜோனுக்குள்ளேயே நீங்க இருந்திருப்பீங்க. ஸ்கூல் டு காலேஜுக்குள்ளேயே நீங்க இருக்கும்போது வந்துட்டு இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஆனா நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. அது 18 வயசுக்கு மேலதான் ஒரு மெச்சூரிட்டி லெவல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வெளிப்பட்டாரோ எல்லாத்தையுமே நீங்க சந்திப்பீங்க, அப்பும்போது வந்துட்டு தெளிவு பிறக்கும். நீங்க வந்துட்டு அப்பா அம்மாவே இருந்தாலும் சரி, அவங்க சொல்றது வந்துட்டு 100% வந்துட்டு உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாராவே இருந்து இருந்துட்டு போட்டோம், அது ஆண்டவனாவே இருந்துட்டு போட்டோம், நெற்றிக்கன் துறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்னதுக்கெல்லாம் ரீசன் என்ன? ஆண்டவனே கூட போய் சொல்லலாம். நீங்க வந்துட்டு தெளிவா வந்துட்டு யோசிக்கணும். எடுத்த கௌத்தங்கிற ரேஞ்சுக்கு இருக்கக்கூடாது. ஒரு பையன் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேட்டது வந்துட்டு, நீங்க வந்துட்டு எந்த கட்சிக்கு ஓட்டு போறீங்க, பிஜேபிக்கு ஓட்டு போறீங்கன்னு கேட்டப்ப அந்த பையன் வந்துட்டு சொன்னது வந்துட்டு, இல்லை நாங்கள் எங்க ஆளு எல்லாம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு. அதாவது வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு அதுக்கு காரணம் கேட்டா, ஏன் ஓட்டு போட மாட்டேன், சரி நீங்க எல்லாம் ஓட்டு போட முடியும், எதுக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னா, அது காரணம் தெரியல, நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அதாவது ஒரு காரணம் தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மொட்டையா வந்துட்டு நம்ம வந்துட்டு எதையுமே இது பண்ணிக்கக்கூடாது. என் மக்களுக்கு வந்துட்டு இவங்க நல்லது செய்யலை, என் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தெரியல, எனக்கு வந்துட்டு நல்லது செய்வாங்கன்னு தெரியல, இப்படிலாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கட்சியை பத்திலாம், இது எதுக்கான கட்சி, இந்த கட்சியில என்னெல்லாம் நடக்குது, இந்த கட்சியில என்ன பண்றாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒடுக்கப்பட்டவங்களுக்காக போராடுற ஒரு குரூப் இருப்பாங்க, மொழிக்காக போராடுற ஒரு குரூப் இருக்கும், நம்ம மதம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக போராடுற ஒரு குரூப் இருக்கும், மக்கள் எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கணுங்கிறக்காக ஒரு குரூப் இருக்கும், இவ்வளோ தொழில் சார்ந்த ஒரு இந்த மாதிரி நிறைய இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் சொல்றதையும் நம்பணுங்கிற அவசியமே இல்லை, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டு போடையில தயவு செஞ்சு அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வாழாதீங்க. உங்க அப்பா அம்மாவே வந்துட்டு டே போடா டிஎம்கேக்கு போட்டு வாடா, ஏடிஎம்கேக்கு போட்டு வாடா, பிஜேபிக்கு போட்டு வாடா, காங்கிரஸுக்கு போட்டு வா, விசிகே போடு, பிஎம்கே போடு, என்டிகே போடு, என்னத்தையாச்சும் சொல்லிட்டு போதும், நீங்க போடாதீங்க. நீங்க அனலைஸ் பண்ணுங்க, இந்த தலைவர் வந்தா நல்லா இருக்குமா? 1 ஓட்டுல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கள்ள ஓட்டு 100 ஓட்டு 1 கோடி ஓட்டு கூட போட்டுட்டு போறாங்க, நீங்க போற 1 ஓட்டுல கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், நடந்துக்கோங்க. இந்த அசீமையா காப்பாத்துறேங்கிறதுக்கு சொன்ன ரீசனா இருக்கட்டும், இது நம்ம இவர் அதிகாரு விக்ரமனையே வந்துட்டு ஆதரவு தர மாட்டோங்கிறது சொல்ற ரீசனா இருக்கட்டும், இது ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. தயவு செஞ்சு இந்த மனநிலைமை எல்லாம் மாத்திக்கோங்க, மனுஷனை முதல்ல பார்க்க பழகிக்கங்க. நீங்க வந்துட்டு கீழே ஒரு குழந்தையோ ஒரு ஆளோ யார் வேணாலும் விழுகட்டுமே, அவங்களை வந்துட்டு மனுஷனா பார்த்து தூக்கி விடுறதுக்கு பாருங்க, அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணிடாதீங்க. இப்போ சுத்தி உள்ளவன் என்ன நினைப்பான், சுத்தி உள்ள வந்துட்டு தூக்குவானா, இல்ல நம்ம போய் தூக்கலாமா, இவங்க வந்துட்டு ஆம்பளையா பொம்பளையா, இவங்க வந்துட்டு இப்ப குடிச்சிருக்காங்களா குடிக்கலையா, இவங்க வந்துட்டு நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த ஆராய்ச்சிலாம் வேணாம். ஓகேவா?